சமீப காலமாக இந்தியாவில் சிறு குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுவது அதிகமாயிட்டிருக்கு. இது விஷயமாக பல பேர் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிவேதா பேத்திராஜ் நடிகை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதில் ஒரு சில பிரச்சனையை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதில் ஒன்று தான் பெண்களோட பாதுகாப்பு. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சின்ன வயசில் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிப்பாங்க. நானும் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இதே தொழிலினால பாதிக்கப்பட்டேன். 5 வயசில் எனக்கு நடந்த விஷயத்தை போய் என்னோடய அம்மா அப்பாவை ஷேர் பண்ணிக்க முடியாதுங்க. அந்த வயசில் வந்து எனக்கு தப்புன்னு கூட தெரியாது. பாலியல் தொழில் வந்து வெளியாட்கள் வந்து யாரும் பண்ணுறதே கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள், வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க இவங்க மூலமாக தான் நடக்குது. எனவே பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பொறுப்புடன் இருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு வந்து யார் தொடுறது தப்பு, எப்படி பேசினா தப்புன்னு சொல்லிக் கொடுங்க. 2 வயசுலேருந்தே இந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச ஆரம்பிங்க. இப்போ நம்ம குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. டியூஷன் அனுப்புகிறோம், அங்கே கூட நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ பாதுகாப்பாக அவங்க சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். இப்போ போலீஸை வந்து நம்ம எப்பயுமே நம்பியிருக்க முடியாதுங்க. அந்த பகுதியில் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா குழுவாக இணைந்து உங்கள் தெருவில் என்ன நடக்குதுன்னு கண்காணிங்க. தவறு நடந்தால் உடனே தட்டி கேளுங்க. இப்போதைக்கு இருக்கிற மனநிலைமையில எனக்கு வெளியே வர்றதுக்கே பயமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் பார்த்திங்கன்னா சந்தேகமாகவே பார்க்குறேன். நம்ம சமுதாயம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மாறியிருக்கு. பாலியல் துன்புறுத்தல் ரொம்ப தவறானதுங்க. இதனை அழித்தால்தான் நம்ம ஒரு அமைதியான இடத்துல வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆணித்தரமான கருத்து. இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாலும் நிவேதா பேத்திராஜ் சொல்கிற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பாராட்டுறாங்க. ரொம்ப தைரியமான ஒரு பதிவு. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் எது குட் டச் எது பேட் டச்னு சொல்லணும். சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தா தான் நம்ம இல்லாத ஒரு இடத்துல அவங்க ஒரு பொது இடத்துக்கு போகும்போது பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.